104வது திவதேசம் மேற்கு கடற்கரையோரமாக இருக்கும் துவாரகா. துவாரகான்னா துவாரம் காயதி பிரதிபாதயதி இது துவாரகா. துவாரம் மோக்ஷத்வாரம், மோக்ஷத்துக்கு போகிறதுக்கு மார்க்கம் என்னன்னு துவாரகா காட்டுறதான். ஏன்னா இதுதான் கடைசி க்ஷேத்திரம், மொத்தம் 7 க்ஷேத்திரம். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா. துவாரகா தான் முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள் கடைசி. ஆண்டாளுடைய போஷரம், காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதும் மெய்மகளோ சோழமல பெருமாள் துவராபதி எம்பெருமான் ஆளுநர பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. மதுரையார் மன்னன் சொல்லிக்கிறதுல கண்ணனுக்கு ஆசையான், துவாரகாதீசன் சொல்லிக்கிறதுல அவனுக்கு ஆசையான். மேற்கு கடற்கரை ஓகாங்கிற துறைமுகம், அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது கோமதி துவாரகா. கோமதி நதி மேற்கு நோக்கி போய் கடலோட கலக்கிற இடம். மொத்தமே 5 மைல் தான் அந்த நதியை ஓடுறது, 50 மில்ல, 500 மில்ல, 5000 இல்லை, 5 மைல் தான் நதியே. அங்கேயே உருவாக்கி அங்கேயே கடலோடு கடந்துடுறா. அதன் கரையில் இருக்கிறது கோமதி துவாரகா. நம்ம ரொம்ப பிரசித்தமாக யாத்திரை போகிறவள்லாம் பஞ்சத்வாரகான்னு சொல்கிறோம். டாக்கூர் துவாரகா, கோமதி துவாரகா, பேட் துவாரகா, மூலத்வாரகா, நாத்த்வாரகா, மொத்தம் 5. இன்னும் காங்க்ரோலி துவாரகா சேர்த்தா இன்னும் 6 துவாரகைகள். என்ன இந்த துவாரகையினுடைய சரித்திரம்? இந்த ஊருக்கு முதல்ல குஷஸ்தலம்னு தான் பேர் இருந்தது. ஒரு ராஜா ரைவத்தன்னு ராஜா, அவன் நிறைய தர்பங்களை பரப்பி பரப்பி பூமியில் உட்காந்து தபஸ் பண்ண இடம். அந்த குஷஸ்தலம் தான் பிற்காலத்தில் துவாரகை ஆயிற்று. இல்லையே குஷன்னு ஒரு அசுரன், அந்த அசுரன் அனைவரையும் நலிய பிரம்மா பாதாளத்து அளவுக்கு சென்று திருவிக்கிரம பெருமாளை பிரார்த்தித்து அவரை கொண்டு வந்து போக்கினான். குஷனை அழித்தபடமடிபடியால் குஷஸ்தலம், அதெல்லாம் தான் இன்னைக்கு துவாரகான்னு பேர் இருக்குது. இந்த பெருமாள் எழுந்தொழி இருக்கிறவர் யார் தெரியுமோ? முதல்ல இங்கே இருந்த பெருமாளே போட்டானான்னு ஒத்தர் டாக்கூர் துவாரைக்கு எழுந்தொழி பண்ணி போயிட்டார். இங்கே இருந்த பெருமாள் இங்கே இல்லை, இப்போ இங்கே இருக்கிறவர் டாக்கூர் துவாரைக்கு போயிட்டார். கோமதி மூர்த்தி, கோமதி நதிக்கரையில் இருந்த இந்த கோமதி துவாரகா மூர்த்தியை போட்டானான்னு ஒரு சுவாமி டாக்கூர் துவாரகா, அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன், டாக்கூர் துவாரைக்கு அழப்பண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி பூசித்த மூர்த்தி தான் இன்னைக்கு வஜ்ரநாபனால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டது. கண்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் சொல்லிட்டு வரமே அவர்களுடைய பேரன் தான் வஜ்ரநாபன். வஜ்ரநாபன் பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி தான் இன்னைக்கு இருக்கிறார். ருக்மிணி தேவிக்கு ஒரு முறை துர்வாசா சாபம் போட்டார், கண்ணனை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணும். அதனால இன்னைக்கும் துவாரகையிலே ருக்மிணி கோவில் தனி, ஒரு 3 மைல் கன்னட தள்ளித்தான் ருக்மிணி தேவி கோவில். அவள் ஒரு விக்கிரகத்தை வச்சுன்னு பூஜித்து வந்தாளாம், அந்த விக்கிரகத்தை தான் இப்போ துவாரகாதீசனாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். கோமதி நதி வசிஷ்டாச்சாரியருடைய மகள், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அவ சரி நான் பின்னாடி வரேன், நீர் ஊரூராக போய் மாப்பிள்ளை தேடும்னா. நீ பின்னாடி வரேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீர் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா பொண்ணு, நான் திரும்பி பார்க்கல, நீ வரேன்னு எப்படி தெரியும்? என் சலங்க ஒலி கேட்டுட்டே இருக்கும், அது கேட்குற வரைக்கும் திரும்பி பார்க்க வேண்டாம். இந்த ஊருக்கு வந்தால் கண்ணனுடைய அதீத ஸ்டேஷ்டத்தில் ஆசைப்பட்டு இங்கேயே இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கோமதிக்கு ஆசை. அவள் மெது மெதுவாக வந்தா இது ரொம்ப மனநாள் இருக்கிற இடம், அதனால் சலங்க ஒலி அவருக்கு கேட்கலை. என்ன பெண்ணு வராளா இல்லையாங்கிறதுக்காக திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்தீரோ இல்லையோ, இனிமேல் நான் உம்மோட மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அந்த ஊர்லேயே கோமதி நதியாக பெருகி கடலோடே கலக்கிறாள்னு சரித்திரம். அப்போ கோமதி துவாரகை கண்ணன் கோவர்தனேசனாக எழுந்தருளி உள்ளார். பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கியாழ்வார், திருமணிசி ஆழ்வார் அனைவராலும் பாடப்பட்ட ஊர் துவாரகாநாதன் பகவான். கல்யாண நாராயண திருக்கோலம் மேற்கு நோக்கி திருமுக மண்டலம். கோவிலில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறோம். திருவிக்கிரம பெருமாளுக்கு தனி சன்னதி. சனகன், சனத்குமாரன் முதலான பிரம்மாவனுடைய மானசபுத்திரர்கள் 4 பேருக்கு சன்னதி. கருடனுக்கு தனி. பிரத்யும்னன் பலராமன் தனியாக எழுந்துள்ளிருக்கா. ஆனால் கோவிலுக்குள்ளே போகணும்னாலே 56 படிக்கட்டு ஏறி போகணும். 56 ஏன் தெரியுமா வச்சிருக்கா? 56 கோடி யாதவர்களை பெருமாள் கொண்டு அந்த இடத்துல குடி வச்சாராம். அந்த 56 கோடி பேர் தெரியணுங்கிறதுக்காகத்தான் 56 படிக்கட்டு வச்சிருக்கா. கோபுரம் 4 நிலையில் இருக்குது, ஏன்னா சார் தாம் தெரியணுங்கிறதுக்காக. வடக்க பத்ரிகாசிரமம், கிழக்க புரி ஜெகநாதம், மேற்க துவாரகா, தெற்க ராமேஸ்வரம்னு சொல்லுவா, தெற்க ஸ்ரீரங்கம்னு சொல்லுவா, சார் தாம் அது சொல்கிறதுக்காக. அதுக்கு மேலே 7 நிலை இருக்குது, 7 முக்தி தரும் க்ஷேத்திரங்கள், 7, அதில் 7வது துவாரகை இல்லையோ, அதனால 7. 52 கஜத்துக்கு கொடி மாத்திரா, அந்த பெருமாளுக்கு தினப்படி கொடியை மாற்றுவா. பூரி ஜெகநாதத்துலேயும் கொடி மாத்திர உற்சவம் உண்டு, அதே மாதிரி துவாரகையிலையும் கொடியை மாத்திரை. எந்த வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் கொடி மாற்றுவா. இது ஏன் தெரியுமா? 52 கஜம், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், 4 திசைகள், கூட்டினா 52. 52 கஜத்தில் பட்டொளி வீசி பறக்கும் கொடி. அந்த கொடியை சமர்ப்பிக்க போகிறச்சே கண்ணனுக்கு உடன் பிறந்தவளான காவல் பூண்ட துர்காதேவி, அவன் நடுவில் விஷ்ணு துர்கை இருக்கா,
அவதானே பெண்ணாக பிறந்துட்டு கம்சனை வந்து ஏழாவது குழந்தை எங்கேன்னு கேட்கச்சே இவ தான் ஏழாவது கர்ப்பம் சொல்லி கொடுத்த ஆகாசத்தில் பறந்து போய் முட்டாள் என்னையும் கொல்லவரே எட்டாவது கர்ப்பம் அங்கே பிறந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போனாலும் இல்லையோ அந்த தேவி தான் கண்ணனுக்கு கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்டாள் நடுவிலே அவளை சேவிச்சுக்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் அங்கிருந்து புறப்பட்டோம்னா கொஞ்ச தூரம் படகில் கடலை தாண்டி செல்ல வேண்டும் அங்கே இருக்கிறது தான் பேட் துவாரகா பேட் துவாரகையில் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் தனித்தனி சன்னதி சத்யபாமா சன்னதி ருக்மிணி சன்னதி ஜாம்பவதி சன்னதி மித்ரவிந்தா சன்னதி லக்ஷ்மணா சன்னதி எல்லாருக்கும் சன்னதி இது என்ன பேட் பேட்டி என்ன பேட்டினா குச்சேலரை கண்ணன் கண்டு அவர்களுக்கு அனைத்தும் கொடுத்த ஊர் அங்கே பெரிய படம் சித்திரப்படம் எழுதி வச்சிருக்கா குச்சேலருக்கு சுதாமான்னு பேர் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர் ஆனால் வறுமையில் வாடினார் மனைவி சொன்னா ரொம்ப குழந்தைகளாக இருக்கா பாலு கூட காசு இல்லை போய் கண்ணன்ட்ட வாங்கிட்டு வாரமேனுட்டு இதை போயா என் நண்பன்ட்ட கேட்பேன் வெக்கமாக இருக்கேன்னார் இல்லை இல்லை தப்பாக நினச்சிக்க மாட்டான் போன்னு வந்தார் ஆனால் கேட்கறதுக்கே அவருக்கு வாய் வரல கண்ணன்ட்ட பேசிட்டு போய் தரிசிச்சுட்டு போனதே எல்லா செல்வத்தையும் பெற்றுட்டார் அவர் சந்தித்த இடம் பேட் துவாரகா அதுக்கு படகுல போகணும் 12 மைல் தூரம் கண்ணன் எப்போதோ மதுராலேருந்து கிளம்பி மேற்கு கடற்கரைக்கு வந்து கடல் அரசனிடத்தில் கேட்டு இடம் வாங்கினார் என்றைக்கோ நடந்துடுது இன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வளைகுடா நாட்டிலெல்லாம் இடத்த கையகப்படுத்தி பெரிய பெரிய கட்டடம் கட்டுறாள்றாளே என்றைக்கோ கண்ணன் பண்ணார் சமுத்திரராஜனிடத்தில் பிரார்த்தித்து தான் இடத்தையே ஏற்படுத்தினார் நாமும் கடலில் படகுல போய் பெருமாளங்க சேவிக்கிறோம் இது பேட் துவாரகா முதல்லே இருக்குது டாகூர் துவாரகா அப்படின்னா அகமதாபாத் ஆனந்துங்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே டாகூர் துவாரகா அங்கே பெருமாளுக்கு திருநாம ரணச்சோடராயின்னு பேர் யுத்த பூமியை வைத்து ஓடிட்டு வந்துடுற பெருமாள் கோழையாக ஓடினாராம் அதாவது கண்ணன் கம்சனை கொண்டுட்டார் கம்சனுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு பேரும் அவள் அப்பா கிட்ட போய் ஜராசந்தன் தான் அவர்களுடைய தந்தை அவரிடத்துல போய் புகார் பண்ணிட்டான் கண்ணன் தான் எங்கள் கணவனை கொண்டுட்டான்னுட்டு வராசந்தம் படையெடுக்கிறான் படையெடுக்கிறான் 17 தடவை படையெடுத்தான் கண்ணன் பார்த்தார் பொறுமையாக எல்லா இடத்துலையும் ஜெயிச்சார் பலராமன்ட்ட சொல்கிறார் நம்மால் ஊர் மக்கள் ரொம்ப கட்டப்படுறா வேண்டாம் நம்ம இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கே போயிடுவோம்னுட்டு ஆனால் பலராமன் ஒத்துக்கலை நம்ம என்ன கோழையாட்டம் போக முடியுமான்னார் கடைசியில் காலையவனன்னு ஒரு அசுரன் காலையவனன் ஒருத்தன் யவனேஸ்வரன் அவன் 3 கோடி சைன்யத்தை அழைச்சிருந்து மதுரையை முற்றுகையிடறதுக்கு வந்தார் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு தாமர மாலையை தரிச்சுட்டு மேற்கு நோக்கி ஓட ஆரம்பித்தார் போகாதே போகாதேன்னு துரத்தின்னு வந்தான் அவர் ஓடி வந்து நின்ற இடம் தான் ரணச்சோடராய் டாகூர் துவார் அங்கேயே முச்சுகுந்தன் ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான் அவன் தேவர்களுக்கு அசுரர்களுக்கு நடந்த யுத்தத்தில் தேவர்களுக்கு உதவி பண்ணிட்டு தேவேந்திரன் இடத்துல வரம் வாங்கிட்டு நன்னா தூங்குறதுக்கு வந்திருக்கான் தேவேந்திரன் வரம் கொடுத்தான் தூங்குறச்சே யாரானு தொந்தரவு பண்ணா கண்ணை திறந்து பார்த்தியானா சாம்பலா படுவான்னுட்டு கண்ணன் வேணும்னு வந்து அவன் எடறினார் அவன் தூங்கிட்டு இருந்தானோ இல்லையோ அவனை எடறிட்டு ஓரமாக போனார் பின்னாடி காலையவனன் துரத்தின்னு வந்தான் இவன் துரத்துறது வர்றதுக்கு இவன் கண்ணை தரத்துக்கு சரியாக இருந்தது அவன் கண்ணு பார்வைப்பட்டு அவன் சாம்பலா விழுந்துட்டான் கண்ணன் உடனே முன்னாடி வந்தார் எழுந்தவனுக்கு ஒன்றுமே புரியல இவர் யார் அவர் யாரு என்னமோ எழுந்து பார்த்தோம் சாம்பலாக எடுத்து இப்போ அதெல்லாம் தெரியணுமா இல்லை உனக்கு அனுகிரகம் வேணுமா எது வேணும்னா சரி சரி தேவரீரே அனுகிரகிக்கணும் என்ன பெற்றுக்கொண்ட இடம்தான் டாகூர் துவார் ரணச்சோடராய் ஸ்ரீநாத துவாரகா ராஜஸ்தானத்தில் மீராதேவியாலேயே பிரசித்தமான ஊர் பக்த மீராவால் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தின்படி இன்னைக்கு நடத்தப்படும் ஊர் ஸ்ரீக்கு நாதன் ஸ்ரீநாதன் அதைத்தான் ஸ்ரீநாத்ஜி ஸ்ரீநாத்ஜின்னு சொல்கிறார் அதாவது புஷ்டி சம்பிரதாயம்னு பேர் அவள் கார்த்தாலேயும் சாயங்காலம் வரைக்கும் கண்ணனை சின்ன குழந்தையாக வச்சுட்டு தாளாட்டுவா சீராட்டுவா பாராட்டுவா பாதுஷா ஊட்டுவா பல்லெடுத்து குச்சி குச்சியை வச்சு பல்ல கிளறி விடுவா சின்ன திருவடியில் பாதுகை போட்டு விடுவா இப்படியே அனுபவம் ரொம்ப ஆச்சரியமான இடம் ஸ்ரீநாத துவாரகா உதய்பூருக்கு வடக்க 30 மைல் போனோம் போனால் நாத துவாரகா நடுவிலேயே மூலத்வாரகாவை சேவிச்சு விடலாம் துவாரகாதீசனான பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி